విగరణాయ నమో, విగరణాయ నమో, విగరణాయ నమో, బుద్ధ్యై నమః, బుద్ధ్యై నమః, బుద్ధ్యై నమః, వామజంఘాయాం, 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 ఓం హిం, ఓం హిం, ఓం హిం, బలకార్యై నమః, బలకార్యై నమః, దక్షిణస్ఫిజి, 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 ఓం హిం, ఓం హిం, ఓం హిం, ప్రమథనాయ నమో, ప్రమథనాయ నమో, ప్రమథనాయ నమో, గాత్ర్యై నమః, గాత్ర్యై నమః, గాత్ర్యై నమః, వామస్ఫిజి, వామస్ఫిజి, ఓం హిం, ఓం హిం, ఓం హిం, సర్వభూత దమనాయ నమో, సర్వభూత దమనాయ నమో, సర్వభూత దమనాయ నమో, బ్రాహ్మర్యై నమః, బ్రాహ్మర్యై నమః, బ్రాహ్మర్యై నమః, బ్రాహ్మణ్యై నమః, బ్రాహ్మణ్యై నమః, బ్రాహ్మణ్యై నమః, కట్యాం, 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 కటీనా ఇడుపుకు పేరు, కట్యాం, 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 ఓం హిం, ఓం హిం, ఓం హిం, మనోమోహిన్యై నమః, మనోమోహిన్యై నమః, మనోమోహిన్యై నమః, దక్షిణపార్శ్వే, 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 ఓం హిం, ఓం హిం, ఓం హిం, ఉన్మనాయ నమో, ఉన్మనాయ నమో, ఉన్మనాయ నమో, భవాయై నమః, భవాయై నమః, భవాయై నమః, వామపార్శ్వే, 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 ఇతి వామదేవ కళా, వామదేవ కళా, వామదేవ కళా, త్రయోదశ, 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 వామదేవ కళాస్త్రయోదశ, వామదేవ కళాస్త్రయోదశ, వామదేవ కళాస్త్రయోదశ, కళాస్త్రయోదశ, అంగుష్టయుక్త కనిష్టికయా, இந்த எட்டு மந்திரத்துக்கும் இப்படியே இந்த எட்டு இடத்துல தொடங்கும். ஓம் சம், ஓம் சம், ஓம் சம், சத்யோ ஜாதம் ப்ரபத்யாமி, சத்யோ ஜாதம் ப்ரபத்யாமி, சத்யோ ஜாதம் ப்ரபத்யாமி, சித்யை நமஹ, దక్షిణ పాదే, దక్షిణ పాదే, దక్షిణ పాదే, ఓం హం, ఓం హం, ఓం హం, సద్యో జాతాయ వై నమో, సద్యో జాతాయ వై నమో, సద్యో జాతాయ వై నమో, హృద్యై నమః, హృద్యై నమః, హృద్యై నమః, వామ పాదే, ఓం హం, ఓం హం, ఓం హం, అభవే అదే భవేద్యుత్యై నమః, భవేద్యుత్యై నమః, భవేద్యుత్యై నమః, దక్షిణ పాణౌ, దక్షిణ పాణౌ, దక్షిణ పాణౌ, అభవే లక్ష్మ్యై నమః, అభవే లక్ష్మ్యై నమః, అభవే లక్ష్మ్యై నమః, వామ పాణౌ, నాతి భవే మేధాయై నమః, నాతి భవే మేధాయై నమః, నాతి భవే మేధాయై నమః, నాసికాయాం, నాసికాయాం, నాసికాయాం,
ஓம் ஹம் ஓம் ஹம் ஓம் ஹம் பவஸ்வமாம் 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 காந்த்யை நமஹ சிரசி ஓம் ஹம் பவஸ்வதாயை நமஹ தட்சிண பாஹௌ ஓம் ஹம் உத்பவாய நமோ த்யை நமஹ வாம பாஹௌ இதி சத்யோ ஜாத கலாஷ்டகம் ஏவம் ஸ்வஸ்வமுத்ராபிஹி அஷ்டத்ரிம்ஷத் கலான்யாஸம் விதாய வித்யா தேஹமாபாத்ய நேத்ரன்யாசானந்தரம் அங்கானி யதாஸ்தானம் விந்யஸ்யா சகலீகுர்யாத் ஹ்ருண்ணாபி பிந்துஸ்தானானி ஹ்ருண்ணாபி ஹ்ருண்ணாபி பிந்துஸ்தானானி ஹிருதயம் நாபி பிந்து இந்த மூணு இடங்கள் முறையே பூஜை ஹோமம் சமாதிக்கு இடம் ஹிருண் நாபி பிந்து ஸ்தானானி பூஜா ஹோம சமாதி நாம் ஸ்தானானி சங்கல்பியா வக்ஷ்யமாண க்ரமேண பாவோபநீத பாவோபநீத புஷ்பாத்யைஹி அந்தர்ஹ்ருத் பத்மே சிவம் சர்வோபசாரை மனசா சம்பூஜ்ய நாபிகுண்டே ஞானானலம் விநியஸ்யா தத்ர சூர்யாயுத சமப்ரபம் சிவம் சம்பூஜ்ய
பூரகா கிருஷ்டேன பிந்து பிரசிருத அமிர்த ரூபேன பூரகா கிருஷ்டேன பிந்து பிரசிருத அமிர்த ரூபேன ஆஜ்யேன ஹோமஞ்ச கிருத்வா அந்த பூஜித தேவாய சமர்ப்யா பூஜாம் சமாப்யா பிந்தௌ சர்வதோ முகம் ஸ்புர தாரகாகாரம் ஸ்புரதி தாரகாகாரம் புரத்தாரகாகாரம் சாந்தபீஜமயம் ஈஸ்வரம் த்யாத்வா பஹிஃ பூஜயாமீதி அகிருத்வா மானசம் யாகம் யோ பஹிர் யாகமாசரேத் கரஸ்தமமிர்தம் த்யக்த்வா லிகேத் கூர் பரமாத்மனா அந்தர்யாகம் புரா கிருத்வா பாஹ்ய பூஜாம் அதாசரேத் ஜோதிர்லிங்கம் ஹ்ருதிஸ்தம் யத் ததேவ அப்யர்ச்சதே பஹிஃ ஹ்ருதயேர்ச்சா விதானம் து நாபௌ ஹோமம் சமாசரேத் லலாடே சேஸ்வரம் த்யாயேத் வரதம் சர்வதோ முகம் ஜோதிர்லிங்கம் ஹ்ருதிஸ்தம் யத் ததேவ அப்யர்ச்சதே பஹிஃ அதஸ்தஸ்மாத் புரா காரியம் அந்தர்யாகமிஹோச்யதே ஹ
இதோடு போகும். ஒரு 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் ஒரு மணிக்கார். பூதசுத்தி, உடம்பினுடைய பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களையும் சுத்தம் செய்து கொண்டு அந்த உடம்பில் அஷ்டத்ரிம்சத் கலாநியாசம்னு சொல்லக்கூடிய 38 மந்திரங்களையும் பதிக்கிறது தான் அஷ்டத்ரிம்சத் கலாநியாசம். நம்ம கரண்யாசத்தில் எந்தெந்த விரலில் எந்தெந்த மந்திரங்களை பதிச்சோமோ அந்த விரலால் தொட்டும் செய்யும். ஈசானம் கட்ட விரலில், தற்புருஷம் சுட்டு விரலில், அகோரம் நடுவிரலில், வாமதேவம் மோதிர விரலில், சத்யோஜாதம் சிறு விரலில், இப்படி தான் நியாசம் பண்ணும். அதன்படியே அந்த ஈசான கலா பஞ்சகம்ங்கிற 5க்கும் இந்த கட்ட விரலாலேயே 5 தலை இருக்கிற மாதிரி தொடரும். நடுவில் ஒரு தலை, கிழக்க ஒரு தலை, தெற்க ஒரு தலை, வடக்க ஒரு தலை, பின்னாடி ஒரு தலை, இப்படி தலையை தொடர்றது மூர்தா. மூர்தான்னா தலை, அது முண்ட பங்கின்னு பேர். அடுத்தது தத்புருஷ வக்ரம், தத்புருஷ மந்திரம் முகமாக இருக்குது, 5 முகம் இருக்கிறதா நினைக்கணும். இந்த விரலோடு இதை சேர்த்துக்கணும். அப்படி இதை சேர்த்துன்னுட்டு மத்தியத்தில் நடு முகம், கிழக்கு முகம், தெற்கு முகம், வடக்கு முகம், பின்முகம், பின்னாடி உள்ளது பசிமம், மேற்கு முகம், இப்படி இப்படி பண்ணுற இந்த 5 இடத்தையும் இப்படி தொடுறதுக்கு 5 வக்ர பங்கி நியாசம்னு பேர். அடுத்தது அகோர மந்திரத்துக்கு நடுவிரலை யூஸ் பண்ணிக்கணும். இந்த நடுவிரலால் 8 இடத்துல தொடணும். அகோர மந்திரத்தை 8 டிவைட் பண்ணுறோம். ஈசானம் 5, தற்புருஷம் 4, 5 4 9, அகோரம் 8, வாமதேவம் 14, வாமதேவம் 13, சத்யோஜாதம் 8, ஆக மொத்தம் 38 மந்திரம். இந்த அகோரத்துக்கெல்லாம் இப்படி வச்சுக்கணும். அடுத்தது வாமதேவம் 13 மந்திரத்துக்கு இந்த மோதிர விரலையும் பெருவிரலையும் சேர்த்து சேர்த்து தொடணும். அடுத்தது சத்யோஜாத மந்திரம் 8க்கும் இந்த சிறுவிரலாலேயே தொடணும். இப்படியாக 38 நியாசம் பண்ணி அந்த சிவனுடைய 5 மந்திரத்தையும் பதித்ததால் உடம்பெல்லாம் சிவமயமாக ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் அந்த சகலீகரணம் அங்கன்யாச கரண்யாசத்தில் எப்படி பண்ணமோ அப்படி நியாசத்துக்கு அப்புறம் இதய கமலத்தில் சிவனுடைய வித்யா தேகம், தான் கண்ணில் நேத்திர மந்திரம், அதுக்கப்புறம் இதய கமலத்தில் மூல மந்திரம், அதுக்கப்புறம் ஹிருதயம், ஹிருதய மந்திரம், இதுலேருந்து இந்த ஹிருதயம் சிரசு சிகா கவச்சம் நேத்திரம் அஸ்திரம்னு சொல்லக்கூடியதான 6 அங்கநியாசமும் செய்து உடம்பையே சிவமாக நினச்சிண்டு அதுக்கு பிறகும் பூஜை பண்ணணும். அக வழிபாடு அந்தர்யாகம்னு பேர். உள்ளேயே பூஜை பண்ணுறது, உள்ளே பூஜை பண்ணுறத எங்கே பண்ணுறது, இதய கம்பளத்தில் பூஜை பண்ணி நாபி குண்டம் தொப்புழுங்கிற குண்ட ஓம குண்டத்தில் ஓமம் செய்து திரும்பி அந்த ஓம குண்டத்தில் பூஜை பண்ணவரை இதயத்தில் சேர்த்துட்டு இன்னும் மேலே கொண்டு வந்து புருவ நடுவில் அக்ஞா சக்கரத்தில் கொண்டு வந்து சுவாமியை வச்சு 1000 சூரியனுக்கு ஒப்பான ஜோதி ஸ்வரூபமாக பரஞ்சோதியாக நினச்சி தியானம் பண்ணணும். அதுதான் சொன்னார். ஹிருண்ணாபி பிந்துஸ்தானானி பூஜா உபமசமார் ஹிருதயே அர்ச்சா விதானந்து நாபௌ ஹோமம் பிரகல்பயேத் லலாடேஜ ஈஸ்வரம் தியாயேத் வரதம் சர்வதோமுகம். இப்படி இந்த மானசத்தால் பூஜை பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, மனசு ஒரு நிலைப்படுத்தி புருவ நடுவில் தியானம் பண்ணுறது, இதை சுருக்கமாக உள் வழிபாடு அக வழிபாடு அந்தர்யாகம்னு சுருக்கமாக சொன்னார். இதையே ரொம்ப விரிவாக செய்கிறதுக்கெல்லாமும் முறை இருக்குது. முதல்ல இப்போ நம்ம சுருக்கமான முறையை மட்டும் இப்போ பார்த்தோம். இப்படியாக இந்த 3 செய்து உள்ளே கண்ட இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். சுவாமி உங்களை நான் வெளியே பூஜை பண்ணுறேன், பகி பூஜையாமீதி பிரார்த்தியா, அப்படி பிரார்த்தனை பண்ண உடனே அவர் சரி பூஜை பண்ணுன்னு
அனுமதி கொடுத்த பிறகு, அனுமதி கொடுத்ததாக நினச்சிண்டு பிறகு அந்த பூஜை பண்ணக்கூடிய இடம், பொருள், மந்திரம் இதெல்லாம் சுத்தம் பண்ணப்போம். இது வரைக்கும் ஆத்ம பூஜை தான், ஆத்ம சுத்தி தான் நடந்தது. ஆத்ம சுத்தி முடித்து ஆத்ம பூஜையை முடித்த பிறகு தான் ஸ்தான சுத்திங்கிறதுக்கு வரும். சரிதா? இப்போ ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்திங்கிற நாலு விதமான சுத்தத்தையும் இனிமேல் எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கணும். இது முதல் படிக்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும். பழகியாச்சுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை பண்ணும்போது ரொம்ப சுலபமாக ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணும்படியாகவே வந்துடும். அதனால் மனசில் பாவனை தான் முக்கியம் இது. அதனால் இதை நம்ம இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாளில் இந்த பஞ்ச சுத்தியையும் இந்த 36 நியாசத்தையும் மனப்பாடம் பண்ணிடணும். இது கட்டாயம் பண்ணியே தீரணும். அதை எழுதிக்கணும். நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு நாளைக்கு. நீங்கள் இதை இப்போ இந்த தனம் சொல்கிறதுக்காக ஒரு ரிப்பீட்டாக ஒரு 5-6 முறை சொல்லிவிட்டால் உங்களுக்கு படிக்க சுலபமாக வருங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அடுத்தபடியா பகி பூஜையா மீதி பிரார்த்தியா, வெளியே பூஜை பண்ணுறேன்னு வேண்டிண்டு மற்ற நாலு சுத்தியை இனிமே தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ணக்கூடியது அக வழிபாட்டுக்காக இருந்தாலும் சரி, கோயில் பூஜையாக இருந்தாலும் சரி, இது கம்பல்சரி. அதனால் இந்த பூத சுத்தி பஞ்ச சுத்தி தெரிஞ்சால் தான் பூஜை பண்ண முடியும். இந்த பஞ்ச சுத்தியும் அனுஷ்டானத்தை போல் கனவுலையும் ஏந்தா உடனே சொல்லும்படியாக செய்யும்படியாக இருக்கணும். அப்படி ஒரு பயிற்சி இதுக்கு தேவை. அதை தான் பாப்பா பகி பூஜையா மீதி பிரார்த்தியா சொல்லுங்கள். பூஜையாமி இதி பிரார்த்தியா, மூணு சொல்லு தான் சேர்க்குறேன். பகி பூஜையா மீதி பிரார்த்தியா, ஸ்தானசுத்திம் ஆசரேத். அஸ்த்ரேண தாளத்ரயம் தத்வா, இப்படி பண்ணுறமோ அதுக்கு தான் தாளத்ரயம். அஸ்த்ரேண தாளத்ரயம் தத்வா சோடிகா பிஹி தத்தத் ஸ்தானாத் அஸ்த்ரேண விக்னானுச்சார்யா. ஒரு இடத்த சுத்தம் பண்ணுறதுன்னா 8-10 திக்கிலையும் சொட்டிக்க போட்டு அங்கே உள்ள இடையூறை எல்லாம் போக்குறது தான் ஸ்தான சுத்தி. அஸ்த்ரேண சோட்டிக்கியானா சோட்டிக்கா பிகி தத்தஸ்தானா விக்னானுச்சார்யா. இப்படி கிழக்க ஒன்று, இந்த மூலையில் ஒன்று, தெற்க ஒன்று, அந்த மூலையில் ஒன்று, பின்னாடி ஒன்று, இந்த மூலையில் வடக்க, ஈசானத்தில், ஈசானத்துக்கு வடக்கால், நைருதிக்கு தெற்கால், இப்படி 10 இடத்துலையும் மேல் திசை கீழ் திசை உள்பட 10 திசைக்கு 10 சொடுக்கு போட்டு இடையூறெல்லாம் நீக்கிறது தான் ஸ்தான சுத்தி. சோட்டிக்கா பிகி தத்தஸ்தானாத்து விக்னான் உத்சார்யா. உச்சாரியா இல்லை, உச்சாரணம். உத்துசாரணம், உச்சாரணம்னா விரட்டுறதுன்னு அர்த்தம், உச்சாரணம்னா கூறுறதுன்னு அர்த்தம். அதனால உச்சாரியா அஸ்த்ரேண பரிதஹா ஜ்வலத் அக்னிவர்ண வஜ்ரப்ரகாரம்
கவசேன தட்சிண தர்ஜனி பிரமணேன பரிகாத்ரயஞ்ச சங்கல்ப்யா. அடுத்தது, இந்த இடத்த சுத்தம் பண்ண உடனே அசுத்தம் வந்துடாம பாதுகாக்கிறதுக்காக கை விரல் இப்படி சுத்தி அஸ்திரேன பரிதாஹா ஜுவலத் அக்னி வர்ண வஜ்ர பிராகாரம் கவச்சேன தட்சிண தர்ஜனி பிரமணேன பரிகாத்ரயஞ்ச சஞ்சிந்தியா. மூணு சுத்து, மூணு கோட்டை கட்டுற மாதிரி, நெருப்பு கோட்டை, தண்ணி கோட்டை, வாய்க்கோட்டை, அப்படி இரும்பு கோட்டைன்னு மூணு கோட்டை கட்டுற மாதிரி எதுவும் உள்ளே வராமல் வலது தட்சிண தர்ஜனி பிரமணம் அதை சுத்தணும். அப்படியே தன்னை சுற்றி மூணு சுத்து சுத்தணும். தட்சிண தர்ஜனி பிரமணேன பரிகாத்ரயேன, பரிகான்னா அகழி கோட்டைன்னு அர்த்தம். யாரும் நீந்தி வர முடியாது, அகழின்னு பேர். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் கோட்டையை சுற்றி வர்றாமல் சுத்தீரம் தண்ணியை நிரப்பி முதல்ல எல்லாம் முட்டு வச்சுருப்பாங்க, எதிரியெல்லாம் அதை கடந்து வர முடியாது. அதுக்கு பேர் அகழின்னு பேர், பரிகான்னு பேர். அப்படி வஜ்ர பிராகாரம், இந்திரனுடைய கையில் உள்ள வஜ்ராயுதத்தை போல் மந்திரத்தால் போட்டாச்சுன்னா அதை தாண்டி வர முடியாது, வந்தாலும் அவனுக்கு ஆபத்து. அப்படி கண்ணுக்கு தெரியாத கோட்டையை அமைக்க வேண்டும். அதனேன தட்சிண தர்ஜனி பிரமணேன வஜ்ர பிராகாரம் கவச்ச மந்திரத்தால், கவச்சம்னாலே பாதுகாப்பு. வஜ்ர பிராகாரம் கவச்சேன தட்சிண தர்ஜனி பிரமணேன, கவச்சம்னா ஓம் ஹயிம் கவச்சாயகும் அப்படி பண்ணும், கவச்சாயகும்னு அப்படி கவச மந்திரத்தை சொல்லி பண்ணும். வஜ்ர பிராகாரம் கவச்சேன தட்சிண தர்ஜனி பிரமணேன பரிகாத்ரயஞ்ச சஞ்சிந்தியா. அதாவது சொட்டிக்க போட்ட பிறகு மூணு சுத்து இந்த ஆள்காட்டி விரலால் சுத்தம். இதுக்கு பேர் பரிகைன்னு பேர், மேக தேனு முத்ரையா ஓம் ஹவும் சக்தையே பௌஷட்டு. பசுமாட்டு மடி போல் வச்சு மேலையும் கீழையும் காட்டணும், அமிர்தத்தால் அந்த இடத்தெல்லாம் புனிதப்படுத்தணும். இதுதான் ஸ்தான சுத்தி. தேனு முத்ரையா தேனு முத்ரையா ஓம் ஹவும் சக்தயே வௌஷட் அப்படி அமிர்த சக்தி எங்கே பார்த்தாலும் பரவனதா நினைக்கணும். சக்தி மந்திரத்தை சொல்லி வௌஷடந்தமா ஓம் ஹவும் சக்தயே வௌஷட் அப்படி சொன்னால் அந்த சக்தியினால் எல்லாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி அந்த இடம் சுத்தமாயிடும். சக்தயே வௌஷட்டு இதி சக்தி ஜாலம் ஊர்த்வாதோ விபாவ்யா மேலையும் கீழையும் காட்டுறதால மேலும் கீழும் இந்த சக்தி ஜாலம் இருக்கிறதா நினைக்கணும். அதாவது எனர்ஜி வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, சக்தி ஜாலம் அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படியே மேலையும் கீழையும் மந்திரங்கள் பரவி இருக்கிறதாக நினைக்கணும். சக்தி ஜாலம் ஊர்த்வாதோ விபாவ்யா சர்வத்ர கிருத ரக்ஷாம் பாவயேத். சர்வத்ரன்னா எல்லா இடத்துலையும் செய்யப்பட்ட பாதுகாப்பை கருத வேண்டும். மனசால் இப்படி பாவனை பண்ணணும். இது வரைக்கும் இந்த நாலஞ்சு வரி ஸ்தான சுத்தி. ஸ்தான சுத்தி எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த பைபுயா லப்தானுஜா அஸ்திரேன தாளத்ரயம் மூணு முறை தட்டுறது, தாளத்ரயம் அஸ்திரேன தாளத்ரயம் தத்வா. அடுத்தது சோட்டிக்கா முத்திரையினால் திக்பந்தனம், சோட்டிக்கியா தச திக்ஷு அப்படி வரும். அடுத்தது வஜ்ர பிராகாரம் மூணாவது, நாலாவது தேனு முத்திரையினால் சக்தி ஜாலம். இப்படி நாலு சடங்குகளை செய்து பூஜை செய்யக்கூடிய இடத்தை சுத்தம் செய்யறோம்.
இதான் இரண்டாவது சுத்தி முடிஞ்சுது. சில ஆகமங்களில் தரையில் பூமாதேவியை பூஜை பண்ணி தரையில் 9 கட்டம் போட்டு அந்த 9 கட்டத்தில் பூமாதேவியை பூஜை பண்ணி பூமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுன்னு இருக்கு. பிருத்வி த்வயா திருதா லோகா தேவி த்வம் விஷ்ணுனா திருதா த்வம் ச தாரயமாம் தேவி பவித்ரம் குருசாசனம் அபசர்பந்து ஏ பூதா ஏ பூதா புவி சம்ஸ்திதா ஏ பூதா விக்ன கர்த்தாரா தே கச்சந்து சிவாஜ்ஞயா. இப்படிலாம் சொல்லி இன்னொரு ஆச்சாரியர் இது மாதிரி சொல்லியிருக்கார். அதே தான் இவர் பாவனையில் மாற்று வழியில் சொல்லியிருக்கார். இங்கேயும் இடையூறு வராமல் தடுத்துட்டோம். அங்கே பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியாக செய்யக்கூடியதுக்கு ஸ்தான சுத்தின்னு பேர். இப்படி ரெண்டாவதான ஸ்தான சுத்தியை பண்ணிவிட்டு மூன்றாவதான திரவிய சுத்தியை செய்யப்போம். திரவிய சுத்திக்கு என்ன பண்ணுறோன்னா, அர்க்கிய பாத்திரத்தில் விசேஷ அர்க்கியத்தை தயார் பண்ணி அதனால் தன்னை புரோட்சணம் செய்து எல்லா திரவியங்களையும் புரோட்சணம் செய்து சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கு இந்த உடம்பும் ஒரு திரவியமாக இருக்கு. அதனால் தன்னை தானே பூஜை பண்ணிக்கிறது வரையில் திரவிய சுத்தியை சாரும். இதுதான் திரவிய சுத்திங்கிறது எப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி அடுத்ததாக சொல்கிறேன். ததனு ஸ்தான சுத்திம் விதாயா ததனு சிவார்க்ய கரணம் ஸ்வர்ணாதி நிர்மிதம் அர்க்ய பாத்திரம் அஸ்திரேண ப்ரக்ஷாள்யா தஸ்மின்னே பிந்து ப்ரஸ்ருதாமிருத தாராமயேன பிந்து ப்ரஸ்ருத அமிர்த தாராமயேன சுத்தாம்புனா வௌஷடந்த ஹிருதயேன ஆபூர்யா கந்த புஷ்ப தூர்வா அக்ஷதாதி கந்த புஷ்ப தூர்வாக்ஷதாதி நிக்ஷிப்யா. சுவாமியினுடைய விசேஷ அர்க்கியத்துக்காக ஒரு பஞ்சபாத்திரம் மாதிரி ஒரு பெரிய அர்க்கியமோ அல்லது பெரிய சங்கையோ எடுத்து அது அஸ்திர மந்திரத்தால் அலம்பணும். அஸ்திரேணம் பிரக்ஷாழியா. அதுக்கப்புறம் நம்ம பிந்து லலாட ஸ்தானத்தில் இருக்கிற அமிர்தத்தை இப்படி அங்குச முத்திரையினால் இழுத்து அந்த பாத்திரத்தில் வௌஷடந்த ஹிருதயேனா ஓ மாம் ஹிருதயாய வௌஷட் அப்படி சொல்லி அமிர்தத்தால் அந்த தண்ணியை நிரப்பணும். தண்ணியை விட்டு நிரப்பி அதில் மந்திரிக்க போகிறோம். மந்திரிக்கிறதுக்கு முன்னாடி விசேஷார்க்கியத்துக்காக 4 பொருள்களை போடணும். எந்த பொருள் போடுறோமோ இல்லையோ இந்த 4 பொருள் போடணும். சந்தனை அக்ஷத்தை தூர்வா என்ன இருக்கும் சந்தனாட்சத்தை தூர்வா தி நிக்ஷிப்யா கந்த புஷ்ப கந்தம் சந்தனம் கந்த புஷ்பம் பூவு கந்த புஷ்ப தூர்வா அருகம்புல் அக்ஷத்தை அரிசி கந்த புஷ்ப தூர்வா அக்ஷதாதி நிக்ஷிப்யா இந்த 4 போட்டுட்டு விசேஷார்க்கியத்துக்குன்னு ஒரு 8 பொருள் இருக்குது. அந்த 8 பொருளையும் போடணும். நான் படித்தோம், முதல்ல படிச்சிருக்கோம். ஆபஹா க்ஷீர குசாக்ராணி சொல்லுங்க. ஆபஹா க்ஷீர குசாக்ராணி தண்டுலா சுமனாஸ்திலாஹ
அஷ்டாங்க 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 இதி ப்ரோக்தஹ இதி ப்ரோக்தஹ இதி ப்ரோக்தஹ யவை சித்தார்த்த கைஸ யவை சித்தார்த்த கைஸ யவை சித்தார்த்த கைஸ அந்த சிவனுடைய விசேஷ அர்க்யம் இந்த ஸ்பெஷலான புனித தீர்த்தம் அதில் எட்டு பொருள் போடணும். என்ன என்னன்னா இந்த புனித ஜலம் தண்ணு ஒன்று ஆபஹான்னா தண்ணி, பசும் பால் ஆபஹா க்ஷீர, ரெண்டாவது பசும் பால் ஒரு சொட்டு விட்டுக்கணும் ஆபஹா க்ஷீர, குசாகிராணி அருகம்புல்லு இது தர்ப நுனியை கிள்ளி போட்டுக்கணும், குசாகிராணி ஆபஹா க்ஷீர குசாகிராணி தண்டுலாக வெள்ள அரிசி, அரிசியில் நாலு எடுத்து போட்டுக்கணும். இதெல்லாம் ஒரு துணையில் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும், பூதசுத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணையில எல்லாம் எடுத்து வச்சுருந்தா அப்பன்றதுக்கு அந்த தீர்த்தத்தில் போட்டுக்கலாம். சுமனாகனா பூவுக்கு பேர், சுமனாகனா மலர், நல்ல ஏதாவது ஒரு விசேஷமான பூ அந்த புஷ்பத்தை அதில் எடுத்து வச்சுக்கணும். சுமனா திலாக, திலம்னா எள்ளு, அர்ஜோஷ்டாங்கம் அடுத்தது எட்டு பொருள், யவை யவை நெல், சித்தார்த்தம்னா வெண்கடுகு, யவை சித்தார்த்த கைசஹான்னு இந்த எட்டு பொருளையும் போட்டு பூஜை பண்ணும். இது திரவியாணி நிக்ஷிப்யா இது விசேஷார்க்ய திரவியாணி நிக்ஷிப்யா விசேஷார்க்ய திரவியாணி திரவியாணி நிக்ஷிப்யா தஸ்மின் ஆசன மூர்த்தி பிரம்ம பஞ்சக வித்யா தேக நேத்ர மூல அங்கைஹி புனர்மூலேன ச சம்பூஜ்யா. அந்த விசேஷார்க்கியத்தில் இந்த மந்திரத்தெல்லாம் பூஜை பண்ணணும். என்ன என்ன மந்திரம்? ஆசனன்னா ஓம் ஹாம் சிவாசனா ஜனம, மூர்த்தினா ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நம, அடுத்தது பிரம்ம பஞ்சகம் ஓம் ஓம் ஈசானமூர்தா ஜனம, ஓம் ஹேம் தத்ருகவத்ரா ஜனம, ஓம் ஹும் அகோரஹிருதயா ஜனம, ஓம் ஹிம் வாமதேவ துத்யாய நம, ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தயே நம. இதுதான் பிரம்ம பஞ்சகம். அதுக்கப்புறம் வித்யா தேகம் நேத்திரம், ஓம் ஹாம் ஓம் வித்யா தேகா ஜனம, ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நம, ஓம் ஹாம் ஹௌம் சிவா ஜனம, ஓம் ஹாம் ஹிருதயா ஜனம, ஓம் ஹீம் சிரசே நம, ஓம் ஹூம் சிவாயை நம, ஓம் ஐம் கவசாய நம, ஓம் ஹஹ அஸ்த்ராய நம. அதுக்கப்புறம் ஓம் ஆமும் சிவாய நம. இப்படி பூஜை பண்ணணும். இந்த முறையில் பூஜை பண்ணுறதுக்கு ஆசனம் ஒன்று, மூர்த்தி ரெண்டு, ஆசன மூர்த்தி பிரம்ம பஞ்சகம் அஞ்சு ஏழு, வித்யா தேகம் எட்டு, நேத்திரம் ஒம்பது, மூலம் பத்து, நேத்திர மூல அங்கைகி அஞ்சு பதினஞ்சு, புனர் மூலம் அதுக்கப்புறம் ஒரு மூலம், பதினாறு மந்திரத்தால் பதினாறு பூ அந்த ஜலத்தில் போட்டு மந்திர பூஜை பண்ணுறதுக்கு அதான் விசேஷார்க்ய பூஜை. ஆசன மூர்த்தி பிரம்ம பஞ்சக வித்யாதேக நேத்திர மூல அங்கைகி புனர் மூல மந்திரேன சம்பூஜ்யா அப்படி சம்ஹிதையா அபிமந்திரியா. இப்போ திருப்பி அபிமந்திரணம் பண்ணும்போது மற்றதெல்லாம் விட்டுணும், இந்த பதினோரு மந்திரத்தை மட்டும் அபிமந்திரணம் பண்ணணும். பஞ்சபிரம்மாஞ்சி ச
சடங்கு அஞ்சு மட்டும் நமோந்தமா சொல்லி சம்ஹிதயா அபிமந்த்ரியா சம்ரக்ஷ்யா அவகுண்ட்யா அஸ்த்ரேண சம்ரக்ஷ்யா கவசேன அவகுண்ட்யா ஜலேன ஆத்மானம் யாகோபகரண அந்த ஜலத்தை எடுத்து முதல்ல தான் தலையில தெளிச்சுக்கணும். ஆத்மானம் பூஜோபகரண திரவிய ஜாதம் பூஜைக்காக வச்சிருக்கிற பொருள் எல்லாம் தெளிக்கணும். அதான் இந்த திரவிய சுத்தி. பூஜோ பூவு சந்தனம் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அது மேலே தெளிக்கணும். திரவிய சுத்தி இல்லையா, இந்த புனித தண்ணினால் அது மேலே தெளிக்கிறது தான் திரவிய சுத்தி. பூஜோபகரண திரவிய ஜாதம் அஸ்திரேன சம்ப்ரோக்ஷ்யா கவசேனாப்யுக்ஷ்யா ஹ்ருதயேன அபிமந்த்ரியா கவசேன அவகுண்ட்யா தேனமுத்ரயா அமிர்தீகுர்யாத். அப்படி தெளிச்ச பிறகு அந்த ஜலத்தை மூடி மந்திரிச்சு அவகுண்டனம் பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் சுவாமி பூஜையில் உபயோகப்படுத்துறதுக்கா. இப்படி பண்ணுறதுக்கு விசேஷார்க்ய கல்பனம்னு பேர். இது விசேஷார்க்யம் ஆத்ம பூஜா. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு நம்ம உடம்பும் ஒரு கருவியாக ஒரு பொருளாக இருக்குது. அதனால் பூஜகர் தன்னைத்தானே பூஜிக்கணும். தன்னை தான் முதல்ல தன் உடம்பில் மந்திரங்களையெல்லாம் வச்சிருக்கிறதால அந்த உடம்பையும் அவரே பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுவாசனே ஓம் ஹாம் சிவாசனா ஜனமா இந்த பூஜகர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு கீழே பூவை போடணும். தன்னுடைய இருக்கையில் பீட்டத்தில் ஓம்ஹாம் சிவாசனா ஜனமஹான்னு போட்டுடணும். தான் உடம்பு மேலே ஹிருதயத்தில் ஓம்ஹாம் சிவமூர்த்தயே நமஹா ஓம்ஹா அப்படின்னு ஒரு பூ வச்சுக்கணும். ஓம்ஹாம் சிவமூர்த்தயே நமஹா ஹிருதி மூர்த்தி விந்யஸ்யா பீடத்தில் உட்காந்துருக்கிற பீடத்தில் ஆசன மந்திரத்தை வச்சுட்டோம். சிவாசனாயமா உடம்புனுடைய இதய கமலத்தில் மூர்த்தியை வச்சுட்டோம். ஓம் ஹிருதி மூர்த்தி விந்யஸ்யா சந்தனே நல்லாட்டே திலகம் கிருத்வா சந்தனத்தில் சிவன் இருக்கார். எப்பயுமே சந்தனத்தை குழைச்சி நெத்தியில் திலகம் இட்டுக்கணும். சந்தனத்தை குழைச்சி
பூஜைக்கு முன்னாடி கட்டாயமா திலகம் இடணும். சந்தனேன லலாட்டே திலகம் கிருத்வா மூல மந்திரேன சிரசி புஷ்பம் தத்யாத். ஒரு மந்திரத்தை, நேத்திர மந்திரத்தையோ மூல மந்திரத்தை சொல்லி ஒரு பூவை எடுத்து தான் தலைமையில சிவனா நினைச்சு வச்சுக்கணும். மூலேன சிரசி புஷ்பம் தத்யாத் இத்தம் ஆத்ம பூஜாம் விதாயா. ஆத்ம பூஜாம் விதாயா விசேஷார்க்கியத்துக்கு அடுத்த கட்டம் என்ன? ஆத்ம பூஜை. விசேஷார்க்கியம் ரெடி பண்ண பிறகு ஆத்ம பூஜை. ஆத்ம பூஜையை முடித்த பிறகு மந்திர சுத்தி. மந்திரத்தை சுத்தம் பண்ண போகிறோம். நாலாவது சுத்தம் மந்திர சுத்தம். மந்திர சுத்தியை எப்படி பண்ணுறது? மந்திரான் ஹ்ரஸ்வ தீர்க புலுத க்ரமேண ஓங்காராதி நமோந்தானு விஞ்ஞஸ்யா மூலமந்திரம் மூலாதாராதி த்வாதசாந்தபர்யந்தம் குலதக்ரமேண ப்ரஹ்மணாம் ஹ்ரஸ்வக்ரமேண பிந்துவந்த உச்சாரணாத் அங்கானாம் தீர்க்கிரமேண ப்ரஹ்மரந்த்ராந்த உச்சாரணாத் மூலமந்திரஸ்ய குலதக்ரமேண த்வாதசாந்த பர்யந்தம் நாதாந்த உச்சாரணாத் ஓங்காராதி நமோந்தான் உச்சார்யா மந்திர சுத்திம் குர்யாத். எப்படி மந்திர சுத்தி பண்ணுறோம்? மந்திர சுத்தியே எப்படி பண்ணோம்? மந்திரம்ங்கிறது மூணு விதமாக இருக்குது. மூல மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், ஷடங்க மந்திரம். இந்த மூல மந்திரத்தையெல்லாம் என்ன சொல்லணும்னா புலுத்தமாக சொல்லணும். பஞ்சபிரம்மத்தெல்லாம் ஹரஸ்வம் குறியிலா ஷார்ட்டாக சொல்லணும். அங்க மந்திரங்களை எல்லாம் நீட்டி சொல்லணும், தீர்க்கமாக சொல்லணும். ஹ்ரஸ்வம் பஞ்சபிரம்மத்துக்கு ஹம் ஹிம் ஹும் ஹேம் ஹோம் இப்படிலாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஹ்ரஸ்வம். அங்கங்களுக்கெல்லாம் நீட்டி சொல்லணும். ஹாம் ஹீம் ஹூம் ஹைம் ஹவும் ஹஹா இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நீட்டி சொன்னால் அங்கங்கள். என்ன புழுத்தம்னா நாதாந்தம் வரைக்கும் நீடு ஔம்னு சொல்கிறதுக்கு நாதாந்தம் வரைக்கும் சொல்கிறது. இது மூல மந்திரத்துக்கு புலுத்தக்கிரமம்னு பேர். இதில் பிரம்மரந்திரம் வரைக்கும் தான் சொல்லணும். எதெது எதது வரைக்கும்? அங்காணாம் ரஸ்வக்கிரமேன பிந்துவந்தோச்சாரணா அது அங்காணாம் தீர்க்கிரமேண பிரம்மரந்திரந்தோச்சாரணா அது பஞ்சபிரம்மங்கள்லாம் பிந்து வரைக்கும். அங்க மந்திரம் இன்னும் நீட்டி சொன்னோம்னா இந்த உச்சந்தலை வரைக்கும் போகும், பிரம்மரந்திரம் வரைக்கும் போகும். மூல மந்திரத்துக்கு அதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம் வரைக்கும் போகும். அப்படி நீட்டி சொல்லணும். மூணு ஸ்டேஜ் என்னென்னா இதயம், அதாவது புருவ நடு, பிரம்மரந்திரம், துவாதசாந்தம்.
மூணு இடம் புருவம் வரைக்கும் எதை சொல்லணும், பஞ்சபிரம்மங்கள். பிரம்மரந்திரம் வரைக்கும் எது சொல்லணும், ஆறு அங்க மந்திரங்கள். அடுத்தது துவாதசாந்தம் வரைக்கும் எது சொல்லணும், மூல மந்திரம். இப்படி குரு உபதேசம் பண்ணபடி சொல்லணும். மந்திரங்கள்லாம் பல விதம் இருக்கு, அதை எப்படி சொல்கிறதுன்னு. ஓமில் ஆரம்பித்து நமஹாவில் தான் எல்லா மந்திரத்தையும் முடிக்கும். ஓங்காராதி நமோந்தா அனுச்சார்யா, இந்த பதினோரு மந்திரத்தையுமே மூல மந்திரத்தை எல்லாத்தையுமே எப்படி சொல்லணும், ஓமில் ஆரம்பித்து நமஹாவில் தான் முடிக்கணும். பௌஷட்டு ஹும்பட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது, சுவாகாலெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ஓங்காராதி நமோந்தானுச்சார்யா மந்திர சுத்தின்னு குறியார். இப்படி குரு அனுகிரகத்தோடு குருபாதுக்கியை நினச்சிண்டு தீட்சையில் அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை முறையாக மூலாதாரத்திலேருந்து அப்படி துவாதசாந்தம் வரைக்கும் ஷட் சக்கரோபரி ஆறு சக்கரத்துக்கு மேல் வரைக்கும் இந்த மந்திர உச்சாரணத்தை செய்து முறைப்படி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் மந்திர சுத்தி. எல்லாம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது மந்திரம் மறந்துடக்கூடாது, ஒரு ட்ரிப்பு சொல்லி பார்த்துக்கிறோம், அதுக்கு தான் மந்திர சுத்தின்னு பேர். தி மந்திர சுத்தியம் குர்யாத்து லலாட கண்ட பாதாந்த பாகேஷு ஓம் ஹோம் சிவதத்வாய நமஹ. ஓம் ஹூம் சிவதத்வாதிபதயே சிவாய நமஹ. கண்டே ஓம் ஹீம் ஓம் ஹீம் வித்யா தத்வாய நமஹ. ஓம் ஹீம் வித்யா தத்வாதிபதயே சிவாய நமஹ. ஓம் ஹாம் ஆத்ம தத்வாய நமஹ. ஓம் ஹாம் ஆத்ம தத்வாதிபதயே சிவாய நமஹ. ஆத்மதத்வாதிபதயே ப்ரஹ்மணே நமஹ. இப்படி நம்ம உடம்ப லலாட்டம் கண்டம் பாதம் அப்படி மூணா பிரிக்கிறோம். லலாட்டம் கண்டம் மேலேந்து நெத்தி வரைக்கும் ஒரு பாகம், நெத்தியிலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு பாகம், கழுத்துக்கு கீழே பாதம் வரைக்கும் ஒரு பாகம். இப்படி பிரித்து லலாட கண்ட பாதாந்த பாகேஷு மேலே ஹூம் சிவதத்துவம், ஹீம் வித்யா தத்துவம், ஹாம் ஆத்ம தத்துவம், இப்படி மூணு தத்துவமாக நினச்சி ஹூமில் ருத்ரன், ஹாமில் ஹீமில் விஷ்ணு, வித்யா தத்துவாதிபதி விஷ்ணு, ஆத்ம தத்துவாதிபதி பிரம்மா. இப்படி இதுக்கு பேர் திரிகண்டம்னு பேர். உடம்பை மூணு பகுதியாக பிரித்து நியாசம் பண்ணுறது ஏன்னா அப்படி இதுக்கு பேர் இந்த ஆத்ம தத்துவ தத்துவார்ச்சனைன்னு பேர். இதி விநியஸ்யா ஆத்மனி சாசனம் சப்ரம்மாங்கம் சிவம் சகலம் விநியஸ்யா ஆத்மானம் சமூர்த்திபம் ஸ்ரத்வஸ்த்ர மகுடாதிபிரலங்கிருத்ய இப்படி பூதசுத்தியெல்லாம் பண்ணி மூணு கண்டமாக உடம்ப நியாசம் பண்ணின்ற பிறகு மூணு தத்துவ நியாசம் பிரம்ம விஷ்ணு ருத்ராக்களை நியாசம் பண்ண பிறகு என்ன பண்ணோம், இதயத்தில் சிவாசனாயன்மா சிவமூர்த்தியன்மா சிவாயன்மான்னு பஞ்சபிரம்மம் ஷடங்கம் சிவனெல்லாம் ஆவாகனம் பண்ணின்ட்டு
தன் உடம்ப சிவமேனியாக தியானம் பண்ணி அவள் தன்னுடைய தலையில் அந்த சிவனை போலவே கிரீடமெல்லாம் அணிஞ்சு மாலையெல்லாம் போட்டுண்டு அந்த ருத்ராட்ச மாலைகள் எல்லாம் சுவாமியை போல கிரீட்டாதிகள்லாம் அணிஞ்சுண்டு அந்த சிவ வேஷத்தை தரிக்க வேண்டும். ஆத்மானம் ஸ்ரக்கு, ஸ்ரக்குன்னா மாலை, ஸ்ரக்கு வஸ்திர மகுடாதிபீரலங்கிருத்தியா, பெரிய தலையில் கிரீட்டம் மகுடம் உஷ்ணீஷம் தலப்பாகை அதையெல்லாம் கட்டின்ட்டு யோகப்பட்டமெல்லாம் வஸ்திரமெல்லாம் போட்டுண்டு சிவஸ்வரூபமாக இருக்கணும். அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் சிவஹஸ்தமாக பண்ண போகிறோம். சுவாமியை டச் பண்ண போகிற இந்த கைக்கு சிவஹஸ்தமாக பண்ணக்கூடிய வேலை அடுத்தது இருக்குது. தன்னை சிவனை போல அலங்காரம் பண்ணின்ற பிறகு நான் பிரசாதனைரலங்கிருத்தியா சிவஹஸ்தங்குர்யாத்து, சொல்லுங்க சிவஹஸ்தங்குர்யாத்து. தன்னை தத்துவத்ரய பூஜை முடிஞ்ச பிறகு தான் உடம்புல மறுபடி சகலீகரணம் பண்ண அங்கன்யாசமெல்லாம் பண்ணி சுவாமி ஆவாகனம் பண்ண பிறகு அலங்காரம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் சிவஹஸ்தம் பண்ணுறோம். இந்த சிவஹஸ்தம் தான் கடைசியில், இது பண்ணியாச்சுன்னா லிங்கத்துக்கிட்ட போக வேண்டியது தான். சிவஹஸ்தம் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிற தட்சிணஹஸ்தலே ஆசனமூர்த்தி விநிய அங்குஷ்டாதிஷு ஈசானாதி பஞ்சகம் விநியஸ்ய வித்யா தேக நேத்ர ந்யாஸௌ விதாய வித்யா தேக நேத்ர ந்யாஸௌ விதாய அங்குஷ்டாதிகனிஷ்டாதிஷு அங்கானி விநியஸ்ய பரமீகிருத்ய ஸ்வசிரசி அதிரோப்யா ஸ்வசிரசி அதிரோப்யா ப்ரஹ்மரந்த்ர ப்ரவிஷ்ட தேஜஸா பாஹ்யாப்யந்தரம் தமப்படலம் அவதூய ப்ரத்யோதித திகந்தரம் சம்பாவ்ய ஆத்மானம் சிவோஹமிதி பாவயேதே. இப்படி தன்னை சிவனாகவே கருத வேண்டும். இந்த சிவஹஸ்தம் எப்படி பண்ணுறோம்னா, இந்த கட்டை இடது பக்க கட்ட விரலால் சந்தனத்தை நிறையா எடுத்துட்டு இந்த வலது கை தான் சிவஹஸ்தமாக ஆக போகுது. அந்த வலது கையில் உள்ளங்கையில் நிறைய சந்தனத்தை பூசணும். வாமாங்குஷ்டேன கந்தலேபனம் கிருத்வா, இந்த சந்தனத்தை பூசிட்டு இந்த சந்தனம் பூசின உள்ளங்கையில் சிவாசனாஜினமா சிவமூர்த்தையே நமான்னு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆசனம் மூர்த்தி முடிஞ்ச பிறகு இந்த பெருவிரல்லேருந்து ஆரம்பித்து ஈசானம் தத்புருஷம் அகோரம்
வாமதேவன் சத்யோஜாதம் அங்குஷ்டாதி கனிஷ்டா அந்தம் ஈசானாதி பஞ்சகம் விநியஸ்யா ஈசானான்றது தற்புருஷ அகோரம் வாமதேவன் சத்யோஜாதம் நியாசம் பண்ணும். பஞ்சபிரம்ம முடிஞ்ச பிறகு மறுபடியும் நடுவில் ஓம் ஹாம் ஓம் வித்யாதேகா ஜனமஹா வித்யாதேகம் பண்ணும். இந்த மூணு விரலால் நேத்ரேபியோ நமஹா நேத்திரம் நியாசம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கட்ட விரலால் ஓம் ஓம் சிவா ஜனமஹான்னு ஆவாகனம் பண்ணிக்கணும். இப்படி உள்ள மடக்கி அதுக்கப்புறம் இதால் ஒரு சொட்டு ஜலம் எடுத்து ஜோதிட அர்க்கியம் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிறு விரல்லேருந்து இந்த விரல் வரைக்கும் ஹிருதயாதி பஞ்சகம் ஹிருதயாஜி நமஹா சிரசே நமஹா சிகாஜி நமஹா கவச்சாய நமஹா அஸ்திராஜ நமஹா இப்படி கனிஷ்டாதி அங்குஷ்டாந்தம் ஹிருதயாதி பஞ்சகம் விநியஸ்யா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இதை இப்படி மூடி தலைக்கு மேலே கொண்டு போயிடணும். கொண்டு போய் சிரசி அதிரோப்பியா தலைக்கு மேலே இப்படி கொண்டு போகணும். உச்சந்தள தொழ வழியாக இந்த கையில் இருக்கிற சிவன் உடம்புக்குள்ளே போய் பரவனதாக நினைக்கணும். பிரத்யோதித திகந்தரம் விபாவ்யா பிரம்மரந்திர பிரவிஷ்டேனே தேஜசா பாஹ்யாபியந்தரம் உள்ளும் வெளியும் தமப்படலம் அவதூயா அறியாமைங்கிற இருட்டெல்லாம் நீங்கினதா ஜோதியாக பாவிக்கணும். தமப்படலம் அவதூயா பிரத்யோதித திகந்தரம் விபாவ்யா நம்ம திக்பந்தனம் பண்ணியிருக்க பத்து திசை வரைக்கும் இந்த சிவஞான ஒளி பரவியதாக நினைக்கணும். பிரத்யோதித திகந்தரம் விபாவ்யா திவ்ய திருஷ்டியா ஹஸ்தௌ அவலோகயேதி அப்படி மூலமந்திரத்தை ஞாசம் பண்ண ஞான கண்ணால் இந்த ரெண்டு கையையும் பார்க்கணும். திவ்ய திருஷ்டியா ஹஸ்தௌ அவலோகயேதி இப்படி கண்ணால் இந்த ரெண்டு கையை பார்க்கணும். கையே நீ என்ன பாக்கியம் பண்ண சிவனை தொடரத்துக்கு இந்த கை வந்துடுத்தேன்னு சிவஹஸ்தத்தை புகழ்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுது அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தர இந்த என் கை இருக்கே இது கடவுளை விட சிறந்தது. கடவுளை விட சிறந்ததான் பகவத்தரா அயம் மே விஸ்வபேஷஜோயம் உலகத்துக்கே மருந்து கொடுக்கக்கூடியது. அயம் மே சிவாபிமரிசனஹா சிவனை போய் தொடப்போம். நம்ம கை நமக்கு வேணால் உதவி பண்ணுறது பெரிய அதிசயம் இல்லை. இன்னொருத்தர் உடம்புக்கு அவங்க கையே கட்டின்னு இருக்கிற மாதிரி சுவாமி இருக்கார். அவருக்கு கை நீளாது, அவர் கையால் அவர் உடம்பு தொடச்சிக்க முடியாது. அவர் ஸ்தானுன்னு பேர், அசையாமல் இருக்கார். அவருக்கு போய் இந்த கை உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு அவருக்கு உடம்பை பிடிச்சி விட்டு அவருடைய உடம்பை சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டு புஷ்பம் சாத்தி அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுறத்தால் இந்த கை நம்முடைய கையாக இருந்தாலும் கூட பூஜை நேரத்தில் நம்ம கை நமக்கே கை இல்லை, எல்லாம் அது இறைவனுடைய கை. அதனால் இந்த கைக்கு என்ன பேர், ஆச்சாரியர் கையின்னே பேர் இல்லை, சிவஹஸ்தம் சிவனாரின் கையாக ஆயிடுது. நம்ம கையினுடைய உரிமையையே சிவனுக்கு கொடுத்துட்றோம், அதான் இந்த சிவஹஸ்தம்னு பேர். இப்படி பஞ்ச சுத்தி பண்ணி சிவஹஸ்தம் பண்ணின்ற பிறகு தான் பஞ்சகவ்ய பூஜையை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு மூலஸ்தானத்துக்கு உள்ளே போய் பூஜை பண்ண ஆரம்பிக்கும். ஆத்மார்த்த பூஜையாக இருந்தால் அதுக்கப்புறம்தான் சிவலிங்கத்தை எடுத்து வச்சு சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி அலம்பிட்டு லிங்க சுத்தி பண்ணிவிட்டு அப்புறமா ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ண போகிறோம். இப்படியாக பஞ்சசுத்தியில் சிவஹஸ்தம் வரையில் எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிற செய்முறைக்கு உண்டான பத்ததியை இப்போ நாம் படித்தோம். சாயங்காலம் இது பற்றிய விளக்கங்களை மறுபடியும் சொல்கிறேன். இப்படி நாலு வேளை இந்த பஞ்சசுத்தி பிரயோகம்தான் இந்த மாதம் படித்தோம். இதில் விசேஷமாக 38 அந்த அஷ்டத்ரிம்சத் கலா நியாசம், தண்டபங்கி நியாசம், முண்டபங்கி நியாசம், வக்ரபங்கி நியாசம், கலாபங்கி நியாசம், அஷ்டத்ரிம்சத் கலா நியாசம், 5 நியாசத்தை நம்ம கற்றுக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம உடம்பில் மந்திரங்களை வைக்கிறது இதுதான் சிலையிலையும் வைக்க போகிறோம். அதனால் இந்த 5 விதமான நியாசமும் பஞ்ச சுத்தியும் தான் இந்த மாத பாடத்திட்டம். அதனால் அதுக்கு வேண்டியதோடு வரணும். ஓம் அட்டம்.